வரும் 28ஆம் தேதி என்று புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்கப்பட உள்ளதாக தகவல். பாஜக அரசு இம்மாதம் 9 ஆண்டுகளை நிறைவு செய்ய உள்ளதை முன்னிட்டு பிரதமர் மோடி திறந்து வைக்க வாய்ப்பு. மத்திய அரசின் ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு கொள்கையும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி வருகிறது. 71,000 பேருக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கிய பிரதமர் மோடி பெருமிதம். சர்வதேச நிறுவனங்கள் பலவும் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருவதால் இளைஞர்களுக்கு வேலைகள் பெருகி வருகின்றன. வால்மார்ட், சிஸ்கோ உள்ளிட்ட நிறுவன சிஇஓக்கள் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதியை அதிகரிக்க தம்மிடம் உறுதியளித்திருப்பதாகவும் பிரதமர் தகவல். கர்நாடகாவின் அடுத்த முதலமைச்சர் பற்றி மல்லிகார்ஜுன கார்கேவுடன் ராகுல் காந்தி ஆலோசனை. சோனியா காந்தி அழைத்திருப்பதாக கூறி டெல்லி சென்றார் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டி கே சிவக்குமார். சித்தராமையா சிவக்குமார் இடையே காங்கிரஸ் மேலிடம் புதிய சமரச திட்டம் வகுத்துள்ளதாக தகவல். இருவரையும் ஒன்றாக அமர வைத்து பேச்சு நடத்த ஏற்பாடு. கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல். விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நலம் விசாரித்து அதிமுக சார்பில் உதவிகளையும் வழங்கினார். சமூக போராளிகள் என கூறிக்கொண்டு முந்தைய ஆட்சியில் மதுவை எதிர்த்தவர்கள் எங்கே போனார்கள்? விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை சந்தித்த பின் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இன்னைக்கு சமூக போராளி என்று எங்களுடைய ஆட்சியில கூறிக்கொண்டிருந்தாங்க, பல பேர் பாட்டு பாடினாங்க, இந்த சாராயத்தை பத்தி பாட்டு பாடினாங்க, அவையெல்லாம் எங்க போனானே தெரியல. போதைப்பொருள் விற்பனையில் ஆளுங்கட்சிக்கு தொடர்புடையோர் ஈடுபட்டு வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராய வியாபாரம் தடையின்றி நடந்து வருவதாகவும் கருத்து. இப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் தடையில்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மரக்காணம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து பலியானோர் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த அமைச்சர்கள் பொன்முடி, செஞ்சி மஸ்தான். முதலமைச்சர் அறிவித்த 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியை வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். சிகிச்சை பெறுவோருக்கு தலா 50,000 ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கினார் அமைச்சர் தாமோ அன்பரசன். மரக்காணம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14 உயர்வு. அரசு மருத்துவமனைகளில் 41 பேருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை. மரக்காணம் மற்றும் சித்தாமூரில் விற்கப்பட்டது கள்ளச்சாராயம் அல்ல என டிஜிபி விளக்கம். தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் மெத்தனாலை திருடி விற்றதால் பாதிப்பு ஏற்பட்டதாக தகவல். அதிமுகவின் திருத்தப்பட்ட சட்ட விதிகளை அங்கீகரித்து இணையதளத்தில் வெளியிட்டது தேர்தல் ஆணையம். பொதுச் செயலாளர் தேர்வு, பொதுக்குழு தீர்மானங்கள் போன்றவை சட்ட விதிகளுக்கு உட்பட்டிருப்பதாக விளக்கம். ஊரகப் பகுதி வீடுகளுக்கு வழங்கப்படும் மின் விநியோகம் தேசிய சராசரி அளவை விட தமிழ்நாட்டில் உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு அரசை பாராட்டி முதலமைச்சருக்கு மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் ஆர் கே சிங் கடிதம். தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு தடை விதிக்கவில்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். போதிய வரவேற்பு இல்லாததால் திரையரங்குகளே வேறு படத்தை மாற்றிவிட்டதாக பதில் மனுவில் தகவல். நாடு முழுவதும் திருடு போன செல்போன்களை கண்டுபிடிக்க சஞ்சார் சாத்தி என்ற புதிய இணையதள சேவை. IMEI எண்களை பதிவு செய்தால் மொபைலை மீட்டு தரும் வசதியை நாளை அறிமுகம் செய்கிறது மத்திய அரசு. மத்திய அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி தமிழ்நாடு முழுவதும் உள்ள சாலைகளில் நவீன கேமராக்கள் பொருத்த முடிவு. தானியங்கி முறையில் வாகன எண்கள், அவற்றின் எடையை அறியும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டம். கல்வி கட்டணத்தை வசூலிப்பதற்காக மாணவரின் சான்றிதழ்களை பிடித்து வைக்க கல்லூரி நிர்வாகத்திற்கு உரிமை இல்லை. இடைநிற்றல் கட்டணம் செலுத்தாததற்காக சான்றிதழை பிடித்து வைத்த தனியார் கல்லூரிக்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கேரளாவில் மீண்டும் ஒரு நிகழ்வாக விபத்தில் காயமடைந்து சிகிச்சைக்கு வந்த போதை இளைஞர் அரசு மருத்துவர் முகத்தின் மீது தாக்குதல். மருத்துவர் மற்றும் ஊழியர்களுடன் தகராறில் ஈடுபட்டவரை கைது செய்த போலீசார்.
கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்தில் கணினி கோளாறு காரணமாக பயணச்சீட்டு வழங்கப்படவில்லை என பயணிகள் புகார். டிக்கெட் கவுண்டர் ஊழியர் பொறுப்பற்ற முறையில் பேசியதாக கூறி டிக்கெட் எடுக்காமல் பயணம். சேலம் ஜாகிரெட்டிப்பட்டி அருகே நடத்தையில் சந்தேகப்பட்ட கணவன் மீது குளவிக்கல்லை போட்டு கொன்ற மனைவி, கணவனின் அடி ஊதை தாங்க முடியாமல் ஆத்திரத்தில் கொன்றதாக தகவல். ராமேஸ்வரம் கடலோர பகுதிகளில் ராட்சத பலூன்களை பயன்படுத்தி விசைப்படகுகளை கரைக்கு கொண்டு வரும் மீனவர்கள், மீன்பிடி தடை காலத்தை முன்னிட்டு மராமத்து பணிகள் தீவிரம். பாகிஸ்தான் ராணுவத்தின் சொத்துக்களை சேதப்படுத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், இம்ரான்கான் ஆதரவாளர்களுக்கு பாகிஸ்தான் ராணுவம் எச்சரிக்கை. உலக வங்கி உட்பட பல இடங்களில் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாத நிலைக்கு முதல் முறையாக தள்ளப்படும் அமெரிக்கா. ஜூன் மாதம் தொடங்குவதற்குள் நிலைமையை சீராக்க துரித நடவடிக்கை எடுக்குமாறு அரசுக்கு நிதித்துறை செயலாளர் பரிந்துரை.